கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உயர்த்தும் தேவன். 1 பேதுரு 5:6 கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, இன்று நாம் யார் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழோ வாழ்ந்து வருகிறோம். ஆனால் நாம் இயேசுவின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்தினோமானால் ஏற்ற காலத்தில் அவர் நிச்சயம் நம்மை உயர்த்துவார். தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஒருவேளை நாம் பிடிக்காத இடத்திலோ அல்லது பிடிக்காத நபரிடமோ வேலை செய்யலாம். எனக்கு எப்பொழுதுதான் மாற்றம் வருமோ என்று கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். கவலைப்படாதீர்கள். நீங்கள் பொறுமையோடு இயேசுவின் கரத்தின் கீழ் காத்திருந்தால் அவர் ஏற்ற காலத்திலே உங்களை நிச்சயம் உயர்த்துவார். நாம் வேதத்தில் யோசேப்பை குறித்து அறிவோம். அவர் தனது சொந்த சகோதரர்களால் துன்புறுத்தப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டார். ஆனால் அதை பொறுமையோடு சகித்து கொண்டு இயேசுவின் வல்லமையுள்ள கரத்தின் கீழ் அமைதியாக இருந்தார். மேலும் அவர் மீது பொய்யான குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அங்கும் அமைதியுடனும் பணிவுடனும் இருந்ததால் அந்த பணிவு அவரை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியது. இறுதியில் அவர் அந்த தேசத்தின் உயர்ந்த அதிகாரியாக மாற்றப்பட்டார். அன்பானவர்களே, இன்று நீங்களும் பலவிதமாக துன்பப்படுகிறீர்களா? வேலையில் நெருக்கப்படுகிறீர்களா? குடும்பத்தால் புறக்கணிக்கப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். பொறுமையுடன் காத்திருங்கள். தேவன் ஏற்ற காலத்திலே நிச்சயம் உங்களை உயர்த்துவார். அன்பு இறைவா, நாங்கள் எங்களுடைய நெருக்கடியான வேலையில் யோசேப்பை போன்று பொறுமையுடன் காத்திருந்து உம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழ் அடங்கியிருக்க எங்களுக்கு பலன் தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.